அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஒடிசாவில் சூறை காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஒடிசா மேற்குவங்க கடற்கரை பகுதியில் பூரி சாகர் தீவுகளிடையே புயல் கரையை கடக்கும் என்று கூறப்படும் நிலையில் ஒடிசாவில் சூறை காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தீவிர புயலாக ஒடிசா கடற்கரை பகுதியை டானா புயல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கு சூறை காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. தீவிர புயலாக ஒடிசா கடற்கரை பகுதியை நெருங்கும் டானா புயல் இந்த சூழ்நிலையில் கடந்த 6 மணி நேரத்தில் 12 கிலோமீட்டர் வேகத்தில் டானா புயல் நகர்கிறது. இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலைக்குள் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒடிசா மேற்குவங்க கடற்கரை பகுதியில் பூரி சாகர் தீவுகளிடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புயல் கரையை கடக்கும் போது காற்றின் வேகம் மணிக்கு 120 கிலோமீட்டர் வரை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஒடிசாவில் சூறை காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. கடந்த 6 மணி நேரத்தில் 12 கிலோமீட்டர் வேகத்தில் டானா புயல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலைக்குள் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீவிர புயலாக ஒடிசா கடற்கரை பகுதியை டானா புயல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்தில் 12 கிலோமீட்டர் வேகத்தில் டானா புயல் தீவிர புயலாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒடிசாவில் சூறை காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் ஒருபுறம் எடுக்கப்பட்டு வருகின்றன. தீவிர புயலாக ஒடிசா கடற்கரை பகுதியை டானா புயல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது.